வந்துள்ளனர். வேதங்களில் வந்து வானியல் சம்பந்தமான ஞானம் எவ்வளவு ஆழமாக இருந்து வந்துள்ளது அப்படின்னு ஒரு சில உதாரணங்கள் மூலமா நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். முதலாவது வந்து பூமி வந்து கோள வடிவு கொண்டது, அந்த ஞானம் அதுலேயே இருந்து வந்து தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவலே ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம். தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவலே ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்று இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ தொடர்ந்து அந்த தர்மம் மற்றும் விஞ்ஞானம் அதற்குள்ள அந்த வேறுபாடு அதை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் வந்து இன்றைக்கு மூன்றாவது பகுதி, அதாவது புராதன விஞ்ஞான விஷயங்கள் வந்து இன்றைக்கும் நமக்கு வந்து மிகவும் பிரமிப்பூட்டுவதாக உள்ளன. அதனால் அதை பற்றி நம்ம வந்து மேலும் தெரிந்து கொள்வது முக்கியமாக இளைஞர்களுக்கு, அவர்களுக்கு வந்து நம்ம ஒரு அபிமானம், நம்ம பாரதிய பாரம்பரிய விஞ்ஞானம் எந்த அளவு உன்னத நிலையில் இருந்தது அப்படின்றது வந்து அவர்களுக்கு தெரிய வேண்டியது மிகவும் மிக அவசியம். அதனால் இன்றைக்கு வந்து அதை தொடர்ந்து இன்றைக்கு மூன்றாவது பகுதியாக நம்ம வந்து இந்த தர்மம் மற்றும் விஞ்ஞானம் அந்த ஒரு தலைப்பில் வந்து பார்க்க இருக்கிறோம். அதில் வந்து முக்கியமாக ஒவ்வொரு துறையாக நம்ம வந்து பார்க்கலாம். அதில் வந்து முதலாவது இந்த வானவியல் சாஸ்திரம், அந்த ககோள சாஸ்திரம்னு அந்த வானவியலினுடைய சாஸ்திரத்தில் அந்த துறையில் பாரதம் எவ்வளவு ஒரு உன்னத நிலையில் இருந்தது, எந்த அளவு வளர்ச்சி அடைந்திருந்தது அப்படின்றத நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ பிரபல ஜெர்மனுடைய வானவியல் சாஸ்திர நிபுணர் அந்த நிக்கோலர் கோப்பர்னிக்கஸ் அவருக்கு வந்து 1000 ஆண்டுகள் முன்பே ஆரியபட்டர் பூமி வந்து கோள வடிவமுடையது, அது தன்னுடைய அச்சில் தானே சுழல்கிறது போன்ற உண்மைகளை வந்து கண்டுபிடித்து வெளிப்படுத்தினார். அதே போலதான் நியூட்டனுக்கு வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பிரம்மகுப்தர் வந்து அந்த புவி ஈர்ப்பு சக்தி பற்றி வந்து தன்னுடைய கிரந்தத்தில் வெளியிட்டுள்ளார். இவர்களை வந்து ஆனால் கண்டுபிடித்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து பாட புத்தகங்களை படிக்கிறது வந்து நியூட்டன் வந்து புவி ஈர்ப்பு கிராவிட்டி ஃபோர்ஸ் கண்டுபிடித்தார், நிக்கோலர் கோப்பர்னிக்கஸ் தான் வந்து அந்த பூமி வந்து கோள வடிவம் உடையது, தன்னுடைய அச்சில் தானே சுழல்கிறது அப்படின்ற விஷயம் வந்து அந்த மாதிரி அந்த மேலை நாட்டு விஞ்ஞானிகளுடைய பெயரை தான் வந்து பிரபலமாக இன்றைக்கு இருக்கு. இன்னொரு விஷயம், மகாபாரதத்திலேயே வந்து அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் பற்றிய சர்ச்சைகள்லாம் வந்து அதுலேயே வந்து வந்துள்ளது. அவ்வளவு தொன்மையான அந்த காலத்திலேயே அந்த பாரதிய வானவியல் சாஸ்திர விஞ்ஞானம் வந்து எவ்வளவு தொன்மை வாழ்ந்ததுன்னா அது வேதத்திலிருந்து வந்து உள்ளது. அதனால் வேதம் வந்து ஆதி அந்தம் இல்லாத ஒன்று இல்லையா, அதனால் அவ்வளவு பழமையானது நம்முடைய வானவியல் சாஸ்திரமும் கூட அப்படின்றது தெரிய வருது. அதாவது வைதிக காலத்தில் வந்து மக்கள் வந்து தர்ம வழி எல்லாருமே தர்ம வழி பின்பற்றி நடந்தார்கள் இல்லையா, அப்படி நடக்கும்பொழுது அவர்கள் வந்து யாக யஞான யஜங்கள் தர்ம அனுஷ்டானங்கள் இவற்றை எல்லாம் செய்யும் பொழுது அதற்கு வந்து ஒரு சுப லக்னத்தை பார்ப்பார்கள் இல்லையா. அது எப்படி பார்த்தார்கள்னா அந்த கிரகங்களுடைய நிலை, அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் அதையெல்லாம் பார்த்து தான் அவர்கள் வந்து அந்த சுப லக்னத்தை வந்து நிர்ணயம் செய்தனர். அந்த சுபலக்னம் பார்ப்பதற்கு வந்து வானவியல் விஞ்ஞானம் வானவியல் சாஸ்திரம் பற்றிய ஆய்வுகளை வந்து அவர்கள் செய்து வந்துள்ளனர் அப்படின்றதும் தெரியுது. வைதிக ஆரியர்களுக்கு வந்து சூரியனின் அந்த உத்தராயண தட்சிணாயண அந்த ஒரு கதி அது பற்றியும் வந்து அவர்களுக்கு வந்து தெரிய வந்துள்ளது. வைதிக காலத்தில் வந்து வானவியல் சாஸ்திரம் பற்றி ஒரே ஒரு கிரந்தம், அது வந்து வேதாந்த ஜோதிடம்
அப்படின்னு ஒரு கிரந்தம் வந்து வெளியாகியுள்ளது. இதை வந்து எழுதியவர் வந்து லகத ரிஷி. அவர் வந்து கிறிஸ்துவுக்கு முன் 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வந்து இந்த கிரந்தத்தை வேதாங்க ஜோதிடம் அப்படின்ற இந்த கிரந்தத்தை வந்து அவர் எழுதியுள்ளார். இது வந்து முழுக்க இந்த வானவியல் சாஸ்திரம் பற்றின அந்த அது சம்பந்தமான அந்த ஜோதிடம் சம்பந்தமான ஒரு நூல். அதோடு கூட மகாபாரதத்திலையும் வந்து பார்த்தோன்னா இந்த வானவியல் சாஸ்திர சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வந்து உள்ளன. சந்திரகணம் சூரிய கிரகணம் பற்றிய பல சர்ச்சைகளும் விளக்கங்கள் அதுவும் உள்ளன. அதாவது அவர்களுக்கு வந்து கிரகணம் வந்து எப்பொழுது ஏற்படும், அதாவது முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் தான் கிரகணம் ஏற்படும் அப்படின்றது தெரிய வந்துள்ளது. அதோட கிரகங்களை பற்றிய ஞானம் அவர்களுக்கு வந்து நிறைய இருந்துள்ளது. வேதாங்க ஜோதிடம் வந்த பின்பு அந்த 100 ஆண்டுகளுக்கு வேற எந்த நூலும் வந்து அந்த வானவியல் சாஸ்திரத்தை பற்றி வேற எந்த நூலும் வரல. அந்த அவ்வளவு தொன்மையான அந்த நூல் வந்து வேதாந்த ஜோதிடம் அப்படின்னு அந்த வானவியல் சாஸ்திரம் பற்றி லகத மகரிஷி எழுதிய அந்த நூல் வந்து முக்கியம பிரமாணமாக விளங்கி வந்துள்ளது. அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம்னா, பூமி வந்து கோள வடிவுடையது, அதை வந்து முதல்ல கண்டுபிடித்தவர் வந்து ஆரியபட்டர். அதை அவர் வந்து 5வது நூற்றாண்டில் வாழ்ந்த வானவியல் நிபுணர். அவரே வந்து முதல்ல வந்து பூமி வந்து கோள வடிவுடையது, தன்னச்சில் தானே சுழல்கிறது அப்படின்னு முதன் முதல்ல கண்டுபிடித்தவர் அவர் தான். அதோடு கூட அந்த பூமியினுடைய வடிவம் கதி சுற்றளவு இது பற்றிய ஒரு அனுமானத்தை வந்து அவர் தான் வந்து அந்த கணக்கையும் அவர் தான் தந்துள்ளார். பூமி வந்து சந்திரனின் நிழல் விழுவதால் அந்த கிரகணம் ஏற்படுகிறது. அடுத்தது வந்து சந்திரனுக்கு சுயமான பிரகாசம் இல்லை. இது போன்ற பல விஷயங்கள் வந்து ஆரியபட்டருடைய அவருடைய நூல்கள்லேருந்து நமக்கு தெரிய வருது. அதனால்தான் வந்து அவர் வந்து ராகு கேது மூலமாக அந்த சந்திரகிரகணம் ஏற்படலை அப்படின்ற அந்த இதையும் வந்து அதை கண்டனம் செய்துள்ளார். அவர் வந்து எழுதிய நூல்கள் வந்து பார்த்தோன்னா ஆரியபட்டியம், ஆரிய சித்தாந்தம், அந்த நூல்களை வந்து ஆரியபட்டர் எழுதியுள்ளார். அடுத்தது வந்து 6வது நூற்றாண்டு வராகமிகிரர், அவரும் வந்து வானவியல் சாஸ்திர நிபுணராக விளங்கியவர். ஆரியபட்டருக்கு பின்பு வந்தவர். ஆரியபட்டர் வந்து 5வது நூற்றாண்டு, வராகமிகிரர் வந்து 6வது நூற்றாண்டு. அவர் தான் முதல்ல வந்து இந்த பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தியால் பொருட்கள் வந்து பூமியோடு ஒட்டிக்கொள்கின்றன, அதாவது மேலே தூக்கி எரியக்கூடிய பொருள் மறுபடியும் கீழே பூமியில் விழுகிறது, அதே போல வந்து அந்த பூமியினுடைய அந்த கோள வடிவம் மீது தான் அந்த மலைகள் நதிகள் நகரங்கள் செடிகொடிகள் எல்லாமே வந்து இந்த கோள வடிவத்திற்கு மேல் உள்ளது. இது போன்ற பல விஷயங்களை வந்து அவர் தந்துள்ளார் வராகமிகிரர். அவர் வந்து பஞ்ச சித்தாந்திகா, அப்புறம் சூரிய சித்தாந்த் அப்படின்னு வந்து மிக வானவியல் சாஸ்திரத்துல வந்து மிக ஒரு நிறைய தகவல்களை தரக்கூடிய அந்த நூல்களை வந்து அவர் தந்துள்ளார். இதை தவிர விருகத் சம்ஹிதா, விருகத் ஜாதக் அப்படின்ற நூல்களையும் வந்து வராகமிகிரர் எழுதியுள்ளார். அடுத்தது வந்து இந்த ஆரியபட்டர் வராகமிகிரர் அவருக்கு அடுத்தபடியாக 7வது நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு வானவியல் சாஸ்திர நிபுணர் யாரு, அதோடு கூட கணித நிபுணரும் கூட, அவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா பிரம்மகுப்தர். அவர் வந்து எண் கணிதம் அந்த அல்ஜீப்ரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து உபயோகித்த முதல் மகான் அந்த கணித நிபுணராக விளங்கியவர். பிரம்மகுப்த சித்தாந்த் அப்படின்றது தான் அவருடைய முக்கிய நூல். அதோட அந்திம காலத்துல அவர் 100 நூலையும் இயற்றினார். அது வந்து கண்டகாத்யக் அப்படின்ற அந்த ஒரு நூலையும் எழுதியுள்ளார். அவர் வந்து பல கிரகங்களினுடைய கதி மற்றும் ஸ்திதி, அவற்றின் தோற்றம் மறைவு, சூரிய கிரகணம் இது போன்ற அந்த கணக்கு வழக்குகளை கணிக்கும் விதிகளை வந்து அவர் வர்ணித்துள்ளார் இந்த நூல்களில். இவர்களுக்கு அடுத்தபடியாக 12வது நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் பாஸ்கராச்சாரியார். இவரும் வந்து வானவியல் சாஸ்திர நிபுணராக, அதாவது பிரம்மகுப்தருக்கு அடுத்தபடியாக இந்த பாஸ்கராச்சாரியார். அவர் வந்து இவருடைய பங்கு மிக மகத்தானது. அந்த வானவியல் சாஸ்திரத்தில் இவர் செய்துள்ள பங்கு மிக பெரியது. அந்த 12வது நூற்றாண்டில் இவர் இருந்தார். அவர் வந்து கணித வல்லுநராகவும், அதாவது வானவியல் சாஸ்திரம் கணிதம் இரண்டிலும் வந்து வல்லுநராக அவர் வந்து விளங்கினார். கிரகங்களின் வேகத்தை துல்லியமாக கணிப்பதில் வந்து தேர்ந்தவராக இருந்தார். அதன் மூலம்
வானவியல் சாஸ்திர விஞ்ஞானிகளால் கிரகங்களின் கதி பற்றிய துல்லிய ஞானம் வந்து அவர்களுக்கு கிடைத்தது. இப்போ அதோடு நம்ம வந்து ஒப்பிடும் பொழுது 17ஆம் நூற்றாண்டை, அதாவது 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஐசக் நியூட்டன் அப்படின்ற அந்த மேற்கத்திய விஞ்ஞானி வந்து அந்த புவியீர்ப்பு சித்தாந்தத்தை அவர் வந்து தந்தார். ஆனால் அவரோட பேரில் தான் நம்ம வந்து இன்றைக்கும் சொல்கிறோம். அதற்கு முன்பே நம்முடைய அந்த விஞ்ஞானிகள், பாரதிய விஞ்ஞானிகள் இதை பல விஷயங்கள் பற்றின விரிவான கிரந்தங்கள் எழுதியுள்ளன. புவியீர்ப்பு சக்தி பற்றி விஸ்தாரமாக பாஸ்கராச்சாரியார் வந்து தன்னுடைய சித்தாந்த சிரோமணி அப்படின்ற அந்த நூலில் வந்து விவரித்துள்ளார். இது வந்து பல வெளிநாட்டு மொழிகள்லேயும் வந்து மொழிபெயர்ப்பு ஆகியுள்ளது. ஐரோப்பாவில், ஐரோப்பா கண்டத்திலும் வந்து இது வந்து பிரபலமாக விளங்கியுள்ளது. அடுத்தது வந்து இந்த புவியீர்ப்பு சக்தி பற்றி அவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, பிருத்வி வந்து தன்னுடைய ஆகாய பதார்த்தத்தை சுய சக்தி மூலமாக தன்னிடமே இழுத்துக்கொள்கிறது. அதனால தான் ஆகாயத்தில் எரிவுப்பட்ட பொருள் பூமியில் வந்து விழுகிறது. இதிலிருந்து அந்த பூமிக்கு வந்து புவி ஈர்ப்பு சக்தி உண்டு அப்படியே தெரிய வருகிறது அப்படின்னு அந்த நூலில் வந்து அவர் குறிப்பிட்டுள்ளார். பாஸ்கராச்சாரியார் மூலமாக எழுதப்பட்ட 100 நூல் வந்து லீலாவதி. இது வந்து கணிதம் மற்றும் வானியல் சாஸ்திரம் பற்றி பல விஷயங்களை வந்து நமக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறது லீலாவதி அப்படின்ற அந்த நூல். 1163ஆம் வருடத்தில் அவர் வந்து கரண குதூகல அப்படின்னு ஒரு நூலையும் வந்து எழுதியுள்ளார். அதில் வந்து அவர் வந்து எப்போ அந்த சந்திரன் வந்து சூரியனை மறைக்கிறதோ அப்போ அந்த சூரிய கிரகணமும், அதே போல் பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழும்பொழுது அந்த சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. அதோட வந்து அது வந்து விளக்கியுள்ள அந்த நூல்களில் புவியீர்ப்பு சக்தி, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இது போன்ற அந்த பல விஷயங்கள் பற்றி மிக விரிவாக எழுதப்பட்ட முதல் பிரமாணமான நூல் இவருடையது தான். அடுத்தது வந்து கணிதம். அந்த கணிதத்திலையும் வந்து நம்ம மத்திய யுகத்தில் பார்த்தோன்னா பாரதிய கணித மேதைகள் வந்து பிரம்மகுப்தர் வந்து 7ஆம் நூற்றாண்டு, மகாவீர் வந்து 9ஆம் நூற்றாண்டு, பாஸ்கராச்சாரியார் 12ஆம் நூற்றாண்டு, இவர்களெல்லாம் வந்து கணிதத்தில் மிக பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகளை தந்துள்ளனர். அதாவது இது வந்து ரெனைசான்ஸ் காலத்திற்கு பின்பு ஐரோப்பாவில் வந்து அதற்கு அப்புறம்தான் அவர்களுக்கு வந்து இது பற்றியே தெரிய வந்துள்ளது. பாரதத்தில் அதி உன்னத ஒரு கணித பரம்பரை இருந்து வந்துள்ளது பாரம்பரியமாக பல வருடங்களுக்கு, 1000கணக்கான வருடங்களுக்கு முன்பே. அதில் வந்து எந்த கருத்து வேறுபாடுகளும் நமக்கு இருக்க முடியாது. இப்போ வைதிக யுகத்தில் வந்து ஒரு ரிஷி, அவர் பேர் வந்து மேகாதிதி. அவர் வந்து 10 to the power of 12 அந்த மாதிரி அவ்வளவு ஒரு பெரிய எண்ணிக்கை கொண்ட அந்த எண்களை அவர் வந்து உபயோகித்துள்ளார், அவர் வந்து தெரிந்து வைத்துள்ளார். அவர் வந்து அந்த எண்ணிக்கை அந்த யஜுர்வேத சம்ஹிதா அப்படி அதில் வந்து 17 மந்திரம் 2 இதே மாதிரி 1க்கு 12 வரக்கூடிய ஒரு எண்ணிக்கையினுடைய குறிப்பு அந்த யஜுர்வேத சம்ஹிதாவில் உள்ளது. இப்போ இந்த சமயத்தில் ஒரு ஒப்பீடு பண்ணி பார்த்தோன்னா யுனானியில் வந்து மிகப்பெரிய எண்ணிக்கை வந்து மிரியட் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது எவ்வளோ அப்படின்னா 10,000 தான். 10 to the power of 12 எங்க, இது வந்து 10,000, அதுதான் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய எண்ணிக்கையாக யுனானியில் தெரிய வந்தது. அதுவே ரோம் மக்களினுடைய மிகப்பெரிய எண்ணிக்கை வந்து 1,000, அதோடு நின்று போனது. அதே போல் பூஜ்யத்தை உலகத்திற்கு தந்தது வந்து பாரதம் தான் அப்படின்றது நமக்கு தெரியும். பூஜ்யத்தினுடைய உபயோகத்தை பிங்கல் அப்படின்றவர் வந்து தன்னுடைய சந்த சூத்திரத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 200 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அவர் வந்து அதை உபயோகித்துள்ளார். இதன் பிறகு பூஜ்யத்தின் உபயோகம் வந்து பல கிரந்தங்களில் தொடர்ந்து செய்யப்பட்டு வந்துள்ளன. ஆனால் பிரம்மகுப்தர் தான் வந்து 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிரம்மகுப்தர் தான் பாரதத்தின் முதல் கணித நிபுணர், பூஜ்யத்தை வந்து செயல்பாட்டில் உபயோகித்தவர் அப்படின்ற ஒரு பெருமைக்கு உரியவராகிறார். அடுத்தது வந்து ஜியோமெட்ரி. அதை வந்து பார்த்தோன்னா ஹரப்பா கலாச்சாரத்தில் வந்து அவர்களுக்கு வந்து அந்த ஜியோமெட்ரி ஞானம் உண்டு அப்படின்றது தெரிய வந்தது. எப்படி அப்படின்னா, அவர்கள் வந்து அந்த செங்கலினுடைய அமைப்பு, பவனங்கள், அவர்கள் கட்டிய அந்த வீடுகளினுடைய அமைப்பு, தெருக்களை வந்து ஒரு நேர்கோட்டில் வடிவமைத்தல், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்பொழுது அவர்களுக்கு வந்து மிக உயர்ந்த அந்த ஜியோமெட்ரி பற்றிய ஞானம் இருந்துள்ளது அப்படின்றது தெரிய வருகிறது. அடுத்தது வந்து போதாயினர். அவர் வந்து ஜியோமெட்ரியினுடைய மகத்துவபூர்வமான நியமங்களை வந்து நமக்கு தந்துள்ளார். அந்த சமயத்தில் அல்ஜீப்ரா, ஜியோமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி,
இது எல்லாம் வந்து சுல்ப சாஸ்திரம் அப்படின்ற பெயரில் வந்து இந்த கணித பகுதிகள் எல்லாம் வந்து வழங்கப்பட்டது. வைதிக காலத்தில் வந்து வேதியர்கள் ஒரு யக்ஞ குண்டம் அமைப்பதற்கு கூட அந்த ஜியாமெட்ரி ஞானத்தை உபயோகித்து அது எந்த அளவில் எந்த கோணத்தில் எந்த வடிவமைப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அவர்கள் அதை அந்த ஜியாமெட்ரின்ற அந்த ஞானத்தை உபயோகித்து அவர்கள் வந்து அதை செய்தனர். இது வந்து சுல்ப சூத்திரத்தில் வந்து சதுரம் மற்றும் நீள்சதுரம் அமைப்பதற்கான விதிகள் அதில் உள்ளன. அதோட அந்த சைட்ஸ் அதாவது பக்கங்களின் உதவி கொண்டு சதுரத்தை ஒத்த நீள் சதுரம் சதுரத்தை ஒத்த அந்த வட்டம் போன்ற அந்த விஷயங்களுக்கான பதில்கள் வந்து அந்த சிந்தனை ஓட்டங்கள் அதில் வந்து தரப்பட்டுள்ளன. போதாயனர் வந்து பாரதத்தினுடைய புராதன கணித நிபுணராக விளங்கியவர். அவர் வந்து அந்த சுல்ப சூத்திரம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அல்ஜிப்ரா ட்ரிக்னோமெட்ரி ஜியாமெட்ரி அது வந்து சுல்ப சூத்திரம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா சுல்ப சாஸ்திரம் அப்படின்னு. அவர் அது சம்பந்தமாக சுல்ப சூத்திரம் ஸ்ரௌத சூத்திரம் அப்படின்னு இரு நூல்களை வந்து அந்த போதாயினர் எழுதியுள்ளார். அதே போல் இப்போ வந்து பைத்தாகரஸ் தியரம் அப்படின்னா அந்த பைத்தாகரஸ் இந்த யுனான் இதுவை சேர்ந்த அந்த பைத்தாகரஸ் தான் அதை வந்து கண்டுபிடித்தார் அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் அதற்கு முன்பே போதாயினர் வந்து அந்த ஜியாமெட்ரி விதிகளை கண்டுபிடித்தவர். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கு சொல்கிறது இந்த பைத்தாகரஸ் தியரம்னு அந்த அவருடைய பேரில் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதற்கு முன்பே கண்டுபிடித்தவர் வந்து போதாயினர். அதே போல் அந்த பை அந்த பைன்னு சொல்லக்கூடிய அதனுடைய மதிப்பு வந்து 3.1416 அப்படின்னு துல்லியமாக கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஆரியபட்டர். அதே போல் அந்த அல்ஜிப்ரா எண் கணிதம் பார்த்தோன்னா அல்ஜிப்ராவில் வந்து ஆரியபட்டர் பிரம்மகுப்தர் பாஸ்கராச்சாரியா ஸ்ரீதராச்சாரியா இவர்கள் எல்லாம் இந்த ஞானிகள் எல்லாம் மிக ஒரு உயர்ந்த ஞானத்தை கொண்டு விளங்கினார்கள். அந்த கணித நிபுணர்களாக இருந்தார்கள். எண் கணிதத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த எல்லா ஈக்குவேஷன்களுக்கான அந்த விடைகளை தருவது. அந்த மேற்கத்திய கணித நிபுணர் ஜான் பேல் அதாவது 1688 நூற்றாண்டை அந்த ஆண்டை சேர்ந்தவர். அந்த ஜான் பேல் அந்த பேரில் தான் அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வழங்குகிறது. அதாவது இன்றைக்கும் வந்து பேல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு அது வந்து கூறப்படுகின்றன. ஆனால் உண்மையில் வந்து பார்த்தோன்னா அவர் இந்த ஜான் பேலுக்கு வந்து 1000 வருடங்களுக்கு முன்பே பிரம்மகுப்தர் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு அதற்கான விடைகளை வந்து வகுத்து தந்துள்ளார். இதற்காக அவர் வந்து 2 தியரம் அதையும் வந்து வகுத்து அந்த அவருடைய நூலில் வழங்கியுள்ளார். அடுத்தது வந்து சிகிச்சை முறை. அதில் வந்து எவ்வளவு உன்னத நிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது பாரதத்தில் வந்து சிகிச்சை வந்து அதுவும் ஒரு நீண்ட நெடும் பாரம்பரியம். வெகு புராதன காலத்திலிருந்தே அந்த சிகிச்சை முறை வந்து நம்ம பாரதத்தில் வழக்கத்தில் இருந்து வந்துள்ளது. அந்த சிகிச்சை சாஸ்திரம் என்பது வேதத்திற்கு சமானமாக கருதப்பட்டது. அதனால்தான் சிகிச்சை சாஸ்திரம் ஆயுர்வேதம் இரண்டும் ஒன்றான ஒரு இது அர்த்தத்தோடு வந்து அவை வழங்கப்பட்டன. இப்போ பாரதிய சிகிச்சை முறையை பற்றிய குறிப்பு வந்து எதில் முதல்ல வருதுன்னா அதர்வ வேதத்தில் அது பற்றிய குறிப்புகள் வருகின்றன. அதர்வ வேதத்தில் வந்து பல நோய்களுக்கான சிகிச்சை முறைகள் சம்பந்தமாக அந்த பைஷஜ்ய சூத்திரம் அப்படின்ற ஒரு சூத்திரம் வந்து தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூத்திரத்தில் வந்து என்னென்ன வருகிறது அப்படின்னா பல்வேறு நோய்களினுடைய பெயர்கள் அவற்றை சரி செய்வதற்கான பல்வேறு வகை மருந்துகளின் பெயர்கள் இவை எல்லாம் வந்து அந்த பைஜஸ்ய சூத்திரத்தில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளன. பைஷஜ்ய சூத்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. பல்வகை மருந்துகளுடைய இல்லை ஜல சிகிச்சை சூரிய கிரண சிகிச்சை மற்றும் மானசீக சிகிச்சை இது போன்ற பல்வேறு சிகிச்சை முறைகள் அது பற்றின விவரங்களும் இந்த சூத்திரத்தில் வந்து விரிவாக தரப்பட்டுள்ளன. அதர்வ வேதத்திற்கு பின்பு நம்ம பார்த்தோம்னா அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 600 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த உடல் சிகிச்சை பற்றி சரக சம்ஹிதா மற்றும் அறுவை சிகிச்சை பற்றி சுஸ்ருத சம்ஹிதா இது ரெண்டு பெரிய நூல்கள் வந்து இந்த சிகிச்சை முறையில் மிக உன்னத நூல்களாக வந்து கருதப்பட்டன. இந்த சிகிச்சைகள் வந்து சாஸ்திரப்படியான உலக பிரபலம் வாய்ந்த கிரந்தங்களாக விளங்கின. இதை வந்து யார் கொடுத்தா அதை பற்றிய விரிவுகளையும் நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த சரக சம்ஹிதா இது வந்து மகரிஷி சரகர் அவர் வந்து உடல் சிகிச்சை பற்றிய முதல் கிரந்தம் எழுதியவர் அவர்தான். அந்த பெருமைக்கு உரியவர். ஔஷதி சாஸ்திரப்படி சரக சம்ஹிதாவே ஆயுர்வேத வழிமுறைகளினுடைய ஒரு ஆதாரமாக
விளங்குகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆயுர்வேதம்னா என்ன, ஜீவனுடைய சாஸ்திரம் என்பது பொருள். அதாவது அந்த ஜீவனுடைய சாஸ்திரம்னா அந்த ஆயுர்வேதம் என்பது அந்த ஒட்டுமொத்தமா அந்த ஒரு உடல் மனம் ஆத்மா அப்படின்னு எல்லா நிலைகளிலையும் அந்த ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு பரிபூரண சிகிச்சை முறையாக அது வந்து கருதப்பட்டது. அத்தகைய அந்த ஆயுர்வேதத்திற்கு எது ஆதாரமாக விளங்கியது அப்படின்னா அந்த சரக மகரிஷி எழுதிய சரக சம்ஹிதை அப்படின்றது தெரியறது. அந்த சரக மகரிஷி அவர் வந்து சரீரத்தில் ஹிருதயமே மிக முக்கிய அங்கம், அது அவருக்கு தெரிந்திருந்தது. அதோடு அந்த இரத்த ஓட்டம் பற்றின பல விஷயங்கள் வந்து அவருக்கு அது பற்றின ஞானமும் அவரிடம் வந்து இருந்துள்ளது. அதோட உடல்ல வந்து கண்ணால பார்க்க முடியாத பல நுண் கிருமிகள், அதனால ஏற்படும் நோய்கள் என்ன அப்படின்ற விவரங்களும் அவருக்கு வந்து தெரிந்துள்ளது. சரக சம்ஹிதாவில் வந்து உடல் சாஸ்திரம், நோய் நிவாரண சாஸ்திரம், அதோடு கர்ப்பத்தில் உள்ள அந்த சிசு அது சம்பந்தமான வைத்திய சாஸ்திரம், இவை எல்லாம் வந்து அந்த சரக சம்ஹிதையில் அடங்கியுள்ளன. அடுத்தது வந்து சுஸ்ருத சம்ஹிதா. இது வந்து சுஸ்ருதர் அப்படின்றவர் வந்து எழுதியுள்ள இந்த கிரந்தம். இதுல முக்கியமா என்ன அப்படின்னா அறுவை சிகிச்சை, அது பற்றின உலக புகழ் வாய்ந்த கிரந்தமாக இந்த சுஸ்ருத சம்ஹிதா விளங்குகிறது. அவர் வந்து அவருடைய சம்ஹிதையில வந்து அந்த சிகிச்சை விஞ்ஞான மாணவர்கள் இறந்த சடலத்தை வந்து அறுத்து பயில்வதன் மூலம் தேர்ச்சி அடைகின்றனர். அது பற்றின விஷயங்கள் எல்லாம், அது எப்படி அவர்கள் வந்து தேர்ச்சி பெற வேண்டும் போன்ற பல விஷயங்கள் அதில் கூறப்பட்டுள்ளது. சுஸ்ருதர் வந்து பொறுத்தவரை சவத்தை அறுப்பதும் வந்து அந்த பயிற்சியினுடைய ஒரு செயல்பாடு அப்படின்னு அவர் வந்து அதில் சொல்கிறார். சுஸ்ருதருனுடைய அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்காக அந்த அறுவை சிகிச்சைக்கு வந்து அவர் 101 உபகரணங்கள், வெவ்வேறு உபகரணங்களை அவர் வந்து கையாண்டார். அவ்வளவு ஒரு உன்னதமான நுண்ணிய கருவிகளை வந்து அவர் கையாண்டு அந்த அறுவை சிகிச்சையை செய்துள்ளார் அப்படின்றது தெரிய வருகிறது. அதோட அந்த முழுமையான பயிற்சி, இப்ப வந்து நம்ம ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த உபகரணங்களை வெந்நீரில் முக்கி எடுப்பது, அதன் மூலமா அந்த நுண் கிருமிகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. அந்த முறையும் அந்த காலத்துல வந்து சுஸ்ருதர் வந்து அப்பவே அவர் அந்த வழக்கத்தில் அதை கொண்டிருந்தார். அவரே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி அதனுடைய தந்தையாக உலகெங்கும் கருதப்படுபவர் சுஸ்ருதர் அப்படின்றது நமக்கெல்லாம் வந்து மிக பெருமையான ஒரு விஷயம். அடுத்தது வந்து பிசிக்ஸ். அது சம்பந்தமா பார்த்தோம்னா புராதன காலத்துல மற்ற துறைகளோடு சேர்ந்து வந்து இந்த பிசிக்ஸ் அப்படின்ற அந்த துறையும் வந்து உயர்நிலையில் இருந்து வந்துள்ளது. கணாத்ரிஷி, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 600 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவர், அவர் வந்து உலகத்தினுடைய எல்லா பொருட்களும் மிக நுண்ணிய பரமாணுக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்வதனால ஏற்படுகிறது அப்படின்ற அந்த விஷயம், அதோட பரமாணுவின் அமைப்பு இயல்பு வகைகள் அது பற்றி அவர் வந்து விவரித்துள்ளார். அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான துறை என்ன அப்படின்னா ரசாயன விஞ்ஞானம். அது வந்து பாரதத்தில் ரசாயன விஞ்ஞானத்திலும் மிக நீண்ட ஒரு பாரம்பரியம் வந்து நம்ம கிட்ட இருந்து வந்துள்ளது. புராதன மற்றும் மத்திய காலத்தில் சம்ஸ்கிருத மொழியில் எழுதிய ரசாயன விஞ்ஞானம் பற்றி 44 கிரந்தங்கள் வந்து பிரபலமாக இருந்து வந்துள்ளன. இதுல வந்து முக்கியமா நாகார்ஜுன் அப்படின்றவர் 10th century சேர்ந்தவர், அவர் வந்து ரசாயன விஞ்ஞானத்தில் ரச ரத்னாகரம் அப்படின்ற ஒரு நூலை வந்து அவர் எழுதியுள்ளார். அதுல மெர்க்குரியை திடப்படுத்தும் வழிமுறை என்ன, இது போன்ற பல விஷயங்கள் வந்து அதுல வந்துள்ளது. ஏன்னா நம்ம இன்றைக்கும் பாரதத்துல சில இடங்கள்ல சிவலிங்கம் மெர்க்குரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதரசத்தினால ஆன சிவலிங்கம் வந்து நம்ம பார்க்க காண கிடைக்கிறது. அது வந்து திடப்படுத்தினாதான் அந்த மாதிரி ஒரு லிங்க உருவமாக ஆக்க முடியும் இல்லையா. அந்த ஒரு விஞ்ஞானத்தை ரசாயன விஞ்ஞானத்தில் வந்து அவர் கைத்தேர்ந்தவராக இருந்து வந்துள்ளார். அதோட வெள்ளி தங்கம் டின் தாமரம் அதை வந்து பூமியில தோண்டி எடுப்பது பற்றி அதை சுத்தம் செய்வது பற்றின விஷயங்களும் அவர் வந்து அந்த கிரந்தத்தில் வந்து விரிவாக எழுதியுள்ளார். அவர் வந்து அந்த மெர்க்குரி அந்த பாதரசத்தின் மூலமாக சஞ்சீவினி செய்வதற்கு வந்து பல மிருக வனஸ்பதியான தத்துவங்கள் அமிலங்கள் தாத்துக்கள் இவற்றை உபயோகித்து அதை எவ்வாறு செய்வது அப்படின்றதும் அவருக்கு வந்து தெரிய வந்துள்ளது. வனஸ்பதி மூலமாக கிடைக்கக்கூட அந்த விஷத்தை உபயோகித்து அந்த வைரம் முத்து போன்றவற்றை அந்த ப்ராசஸிங்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செயல்பாடு, அது வந்து அந்த வனஸ்பதி மூலமாக கிடைக்கக்கூடிய விஷ வந்து அதற்கு உபயோகித்து அவர் வந்து அதை செய்துள்ளார். அவர் வந்து ஔஷதி ரசாயனம் பற்றி சித்த யோகம்
என்ற நூலை வந்து எழுதியுள்ளார். அதாவது 1-2 நூற்றாண்டு வரை பல ரசாயன ஃபார்முலாக்கள் வந்து பாரதத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்றது இதன் மூலமாக தெரிய வருகிறது. அதனால் இன்றைக்கு வந்து நம்ம அந்த நம்முடைய பழமையான அந்த பாரதிய விஞ்ஞானம் எந்த அளவு உயர்ந்த நிலையில் இருந்துள்ளது, மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது எவ்வளவு புராதன காலத்திலிருந்து எவ்வளவு மேதைகள் வந்து அவ்வளவு ஒரு உன்னதமான விஷயங்களை நமக்கு வகுத்து தந்துள்ளனர். ஆனால் நம்ம இன்றைக்கு வந்து நம்ம கல்வியில் அது பற்றின விஷயங்கள் எதுவுமே படிக்கலை. அதனால் இந்த ஒரு தர்ம சத்சங்கத்தின் மூலமாக இது வந்து ஒரு ஆர்வத்தை நமக்குள்ளே தூண்டுகிறது. நம்ம நமக்கு அந்த பாரதம் மேலே உள்ள அந்த அபிமானத்தை வளர்க்கும் முகமாக இதெல்லாம் நம்ம வந்து இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அதனால் இன்றைக்கு இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை மாலை 7 மணிக்கு மேலும் பல உன்னதமான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.